வணக்கம் மக்களை, நீங்கள் பார்க்குறது கேட்குறது தமிழ் நெட்டிசன். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இன்றைக்கி பிக் பாஸ் ஃபையோட கிராண்ட் லான்ச்சு, எந்த கண்டஸ்டன்ஸ் யார் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு கிராண்ட் லான்ச். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வழக்கம் போல் 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வரைக்கும் வந்து ஷோ ஓட்டினாங்க, 5-6 மணி நேரமாக. ஸோ கிட்டத்தட்ட வந்து 18 கண்டஸ்டன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாங்க இந்த பிக் பாஸ் ஃபைவ்ல. ஒவ்வொரு சீசனும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. 16 இருந்துச்சு பிக் பாஸ் ஃபோரில், இப்போ பார்த்திங்கன்னா 18 ஆகிடுச்சு. திருப்பி மைல்ட் கார்டுன்னு சொல்லிட்டு வேறு யாருன்னா வரலாம். ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போயிட்டு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சீசன் கண்டஸ்டன்ஸ் யாருன்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் வந்து நெட்டில் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்டஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ சேலரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரியும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வழக்கம் போல் பிக் பாஸ் 4 சீசனுமே ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா நம்ம கமல் சார் தான். ஸோ பிக் பாஸ் 5 அவர் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு. நான் வந்து நினச்சேன் கண்டிப்பாக அந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் 5 வந்து வேறு யாருன்னா வந்து ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். பிகாஸ் அவர் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து வர முடியாது. அவரால் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஹோஸ்ட் வந்து மாறுற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்திருந்தா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எலெக்ஷனில் ஜெயிக்கலை. ஸோ பிக் பாஸ் 5க்கு வந்து நம்ம கமல் சார் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு இந்த வருஷமும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ஸாக வந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ஸாக வந்திருக்குது இசைவாணி. ஸோ இசைவாணி வந்து பார்த்துருப்பீங்க நிறைய சூப்பர் சிங்கர் ஷோவில். பேசிக்கலி அவர் ப்ரொஃபஷனலே பார்த்தீங்கன்னா சிங்கர் தான். ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ஸாக பிக் பாஸ்க்குள்ளே வந்து வந்திருக்காங்க. ஸோ எங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா சேலரி எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் சொல்ல போகிறோம். அதுவும் 1 டே சேலரி பர் டே வந்து இவ்வளோ வாங்குவாங்க, அப்படி தான் சொல்ல போகிறேன். ஸோ பர் டே சேலரி எவ்வளோ வாங்குவாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1-2 லேக்ஸ்க்குள்ளே வந்து கண்டிப்பாக இவங்க பர் டே சேலரி வந்து இருக்கும். அடுத்து செகண்ட் கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்தது பேர் யாருன்னா ராஜு. ஸோ இந்த ராஜு வந்து விஜய் டிவி சீரியலில் நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, சீரியல் ஆக்டராக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் தான். ஸோ சின்ன திரையில் வந்து நிறைய நடிச்சிருப்பார். ஸோ இப்போ பெரிய திரையை நோக்கி வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ளே வந்திருக்காரு. இவரோட சேலரியும் பார்த்தீங்கன்னா 1-2 லேக்ஸ்க்குள்ளே வந்து இருக்கும் பர் டே சேலரியாக. மூணாவது ஆளாக வந்தது பார்த்தீங்கன்னா மதுமிதா. ஸோ மதுமிதா இந்த மூஞ்சை வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த யாருன்னே தெரியல இவங்களுக்கு கண்டிப்பாக. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ், சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆனவங்க தான் வந்து மதுமிதா. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 80-1 லேக்குள்ளே வந்து கண்டிப்பாக சேலரி வந்து வாங்குவாங்க பர் டேயில். அடுத்து வந்து அபிஷேக். ஸோ இவரை வந்து நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, முக்கியமாக யூடியூப் சேனலில் மூவி ரிவ்யூவர். ஸோ உடனே ஒரு மூவி வந்த உடனே அடுத்த செகண்ட் டே வந்து ரிவ்யூ பண்ணுறவர் இவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் டாக்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும், எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தான் இருக்குமே இவரோட ரிவ்யூஸே. ஸோ அதை பார்த்தே வந்து கண்டிப்பாக பிக் பாஸ்க்குள்ளே கூப்பிட்டுருக்காங்க, பையன் உள்ளே வந்து எதனா கொல்ஜி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து சேலரி பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 1-1.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பர் டேயாக வந்து சேலரியாக வந்து வாங்குவார். ஸோ அடுத்து 5வது கண்டஸ்டன்ஸாக வந்தது யாருன்னா நமிதா. ஸோ அந்த நமிதா கிடையாது, அந்த நமிதா வந்து ஃபஸ்ட் சீசனே வந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு லைக் ஒரு டிரான்ஸெண்டர் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர், ஒரு டிரான்ஸெண்டர் மாடல் அப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸெண்டர் இன் பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் நினைக்கிறேன். ஸோ இவங்கவும் வந்து ஒரு மாடல் தான். ஸோ மாடல் தான் இவங்க ப்ரொஃபஷனல். ஸோ இவங்க சேலரியும் வந்து 1-2 லேக்குள்ளே வந்து இருக்கும் பர் டே சேலரி ரேஞ்சு. அடுத்து 6th கண்டஸ்டன்ஸாக வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, தெரிஞ்ச மூஞ்சி நிறைய வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க யாருன்னா நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே. ஸோ பிரியங்கா தேஷ்பாண்டே தெரியாத ஆளே வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. முக்கியமாக விஜய் டிவியோட ஒரு பெரிய ஸ்டார் ஆங்கர் அந்த பிரியங்கா மகாப்பா காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஃபன்னாக இருக்கும். சூப்பர் சிங்கர் இருந்தாலும் சரி, வந்து எந்த ஹோஸ்ட் ஷோவாக இருந்தாலும் சரி, எல்லா ஹோஸ்ட் ஷோவும் வந்து இவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பிக் பாஸ்க்குள்ளே வந்தது கரெக்டாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்க்குள்ளே எதுக்கு வந்தாங்கன்னு வராமே இருந்திருக்கலாம் தான் நான் நினச்சேன். பிகாஸ் வந்து அவங்க விஜய் டிவிலே வந்து நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு நிறைய ஒரு குட் நேம் வந்து வச்சுருக்காங்க. பிக் பாஸ்க்குள்ளே வந்து வேறு மாதிரி ஆகிட்டு ஒரு பேட் நேமோட ஒரு பேட் இம்ப்ரெஷனோட பிரியங்கா வந்து தெரியாமல் இருக்கணும், அதுதான் வந்து ஆடியன்ஸ் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்க சேலரி இவங்க தான் அதிகமாக வாங்க நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் வந்து இவங்களோட இது வந்து ரொம்ப அதிகம். ஸோ அவ்வளோ சேலரி கொடுத்ததுனால தான் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து உள்ளே வந்துருக்க சான்சஸ் இருந்திருக்குமே. எப்படியும் இவங்க வந்து 3-4 லேக்ஸ் பர் டே வந்து கண்டிப்பாக இவங்க வந்து சேலரியாக வந்து வாங்குவாங்க இந்த சீசன் 5ல. அடுத்து 7th கண்டஸ்டன்ஸாக வந்தது யாருன்னா அபினே. ஸோ அபினே வந்து இவர் வந்து ஒரு மாடல், ஓகேங்களா, மாடல். ஸோ மாடல் தான் இவங்க ப்ரொஃபஷனல். ஸோ இவங்க வந்து இப்போ ஆக்ட்ரஸாக ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஒரு
பிக் பாஸ்க்குள்ளே வந்து வந்திருக்காங்க. எல்லாம் யாராக யார் இருந்தாலுமே ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்குள்ளே வர்றது. ஸோ இவரும் வந்து அது மாதிரி தான் வந்திருக்காரு. ஸோ இவர் சேலரி பார்த்தீங்கன்னா 1-2 lakhs வந்து பர் டே வந்து இருக்கும். அடுத்து வந்து 8th கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்தது யாருன்னா பாவனி. ஸோ பாவனி இந்த மூஞ்சனையை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சைட் அவுட் ரோல் சொல்லலாம், சின்ன சின்ன படத்துல லீடிங் ரோல் கூட வந்து கண்டிப்பாக இவங்க வந்து பண்ணியிருக்காங்க பிக் ஸ்க்ரீனில். ஸோ அவங்களோட கேரியரை வந்து இன்னும் அதிகமாக க்ரோத் பண்ணணும் சொல்லிட்டு தான் வந்து பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காங்க பிக் பாஸ் சீசன் 5ல. ஸோ இவங்களோட சேலரியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2லேருந்து கண்டிப்பாக 3 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இருக்கும் பர் டே சேலரியாக. அடுத்து 7th 9th கண்டஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா யாருனா சின்ன பொண்ணு. ஸோ சின்ன பொண்ணு வந்து சிங்கர், ராமத்து பாடல் சிங்கர், ஃபெமிலியர் ஃபேஸ் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து இவங்களும் வந்து கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் வாங்குவாங்க அப்படின்னா 2லேருந்து 3 ரேஞ்சுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இவங்க பர் டே சேலரி வந்து இருக்கும். அடுத்து 10th கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நதியா சாங். ஸோ நதியா சாங் இவங்க வந்து ஒரு மாடல் தான். ஸோ மாடல் இவங்க ப்ரொஃபஷனல் மாடல். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி வாங்குவாங்கன்னா பெருசாக இவங்க பற்றிலாம் வந்து தெரியல, பிகாஸ் இவங்களாம் வந்து நியூ ஃபேஸ் தான். ஸோ இவங்க வந்து எவ்வளோ சேலரி வாங்குவாங்கன்னா ஒரு 1.5-2 lakhs வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. அடுத்து வருண். ஸோ இவர் ஃபேஸ் வந்து இங்கே பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இவர் ஃபேஸ் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, மூவியில் எதனா வில்லன் ரோல் அந்த மாதிரி எதனா பண்ணியிருக்காரான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இவர் வந்து ஒரு சைட் ரோல் ஆக்டர் இல்லை மெயின் ரோல் ஆக்டராக வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அந்த பிகாஸ் எங்களுக்கு பார்த்த ஃபெமிலியர் ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இவர் வந்து கண்டிப்பாக 2லேருந்து ஒரு 3குள்ளே வந்து தேர்ட் டே சேலரியாக வந்து வாங்குவார். அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னா 12th கண்டஸ்டன்ஸாக நம்ம இமான் அண்ணாச்சி. இவர் ஏன் பிக் பாஸ்க்குள்ளே வரணும்னு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு புரியல, பிகாஸ் நிறைய படம் வந்து இவனுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தது இந்த லாக்டவுன் முன்னாடி சொல்லலாம் நம்ம. அதுக்கப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறமா வந்து இவர் மார்க்கெட் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நிறைய படத்தில் இவரை பார்க்கவே முடியறதில்ல. அப்பப்போ வந்துட்டு போவார் பழைய படம் ஓல்டு மூவிஸ்லாம் வந்து சின்ன சின்ன சீன்ஸ்லாம், பட் இப்போ அந்த சீன்ஸ் கூட வந்து இவர் வரதில்லை. ஸோ அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸ்க்குள்ளே வந்தோம்னா திருப்பி வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பம்ப் ஆகும் சொல்லிட்டு கண்டிப்பாக வந்திருக்காரு நான் நினைக்கிறேன் இமான் அண்ணாச்சி. இவர் வந்து இவரும் ஹையஸ்ட்டாக வாங்குவார், எப்படியும் 3லேருந்து 4குள்ளே வந்து கண்டிப்பாக இவர் ரேஞ்ச் இருக்கும் சேலரி பர் டே சேலரியாக. அடுத்து 13th கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி. ஸோ இந்த மூஞ்சி வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியல, பிகாஸ் மாடலாக இருக்கலாம் இல்லைனா சோஷியல் ஆக்டிவிட்டிஸாக இருக்கலாம், இதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ இவரும் இவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த 1 lakh-1.5 lakhs தரணுன்ற பாருங்க பர் டே வந்து சேலரியாக வந்து வாங்குவாங்க. அடுத்து அக்ஷரா. ஸோ இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஏதோ மாடல் மாதிரி தான் வந்தாங்க, வீடெல்லாம் மாட்டிக்கிட்டு ஏதோ மிஸ் இந்தியா மாதிரி வந்தாங்கன்னு நினைக்கிறேன், பட் மிஸ் இந்தியாலாம் இல்லை, இவங்க வந்து ஒரு மாடல் தான், சவுத் இந்தியன் மாடல்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களும் கண்டிப்பாக ஒரு 1-2 lakhs பர் டே நம்ம பர் டே சேலரியாக வந்து வாங்குவாங்க. அடுத்த கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க பேர் என்னால் படிக்க முடியல, உங்களுக்கு ப்ரொனன்சேஷன் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்க பேர் என்னென்னு. இக்னி பெரி, பார்க்குறதுக்கு இது WWF-லேருந்து உமன் WWF-லேருந்து வந்த மாதிரி இருக்குது. ஹேர் ஸ்டைல்லேருந்து சரி, கெட்டப் இருந்தாலும் சரி, ட்ரெஸ் கோடும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கோடில் தான் வந்து இருக்குது. இவங்க வந்து பார்த்தா ஒரு கிராமத்து சைட்லேருந்து வந்தேன், ஒரு தஞ்சாவூர் சைட்லேருந்து வந்தேன் அப்படின்னு வந்து கமல் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் பார்க்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கோடு அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே. ஸோ இவங்களும் ஒரு மாடல், சோசியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே, டிக்டாக் மெயினாக வந்து டிக்டாக் ப்ராப்ளம் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. இவங்களும் பார்த்திங்கன்னா சேலரியாக வந்து 1-2 lakhs பர் டே சேலரியாக வந்து வாங்குவாங்க. அடுத்து தாமரை செல்வி. அந்த நேம் படிச்சுட்டு இந்த நேம் படித்து பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு, அந்த நேம் எப்படி இருக்குது இந்த நேம் எப்படி இருப்பாங்க தாமரை செல்வி. ஸோ இவங்க வந்து ஒரு டான்ஸர், ஒரு நாட்டுப்புற டான்ஸர், ஓகேவா, நாட்டுப்புற டான்ஸர் இவங்க. ஸோ இவங்கும் சேலரி வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 1-2 lakhs பர் ஆனால் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. அப்புறம் சிபி. சிபி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்துட்டு மாஸ்டர் மூவியில் வந்து நம்ம விஜய் அண்ணா கூட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து நடிச்சிருப்பார் சிபி. படம் பார்த்தவங்களுக்கு நிறைய அவங்க ஃபேஸ் வந்து ஃபெமிலியராக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து அவர் நிறைய படமாக எப்படி கிடைக்கும், ஒரு லீடிங் ரோல் பண்ணுறதுக்கும் வந்து கண்டிப்பாக இவர் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து எப்படியும் சேலரியாக வந்து 1-2 lakhs பர் ஆனம் வந்து பர் ஆனம்னே வந்து எனக்கு பர் டே வந்து சேலரியாக வந்து வாங்குவார். அடுத்து வந்து கடைசியாக வந்த கண்டஸ்டன்ஸ் 18th கண்டஸ்டன்ஸு, இவர் பேர் வந்து நிரு. ஸோ இவர் தான் வந்து பார்க்குறதுக்கு நம்ம ரோம் ரேஞ்சஸ் மாதிரி இருக்கார் WWF-ல ரோம் ரேஞ்சஸ் மாதிரி. எஸ் பாடியும் சரி அவரோட கெட்டப்பும் சரி அப்படி தான் இருக்குது. ஸோ இவர் வந்து கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் சொல்லிட்டார், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ இவர் வந்து ஒரு படம் வாய்ப்பு ஒரு ஆக்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்குள்ளே வந்து வந்திருக்காரு கடைசி கண்டஸ்டன்ஸாக. ஸோ இவருக்கு சேலரி பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1 lakh-1.5 lakhs பர் டே சேலரியாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 18 கண்டஸ்டன்ஸும் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க,
இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய இல்லவே இல்லை. ஒன்று ரெண்டு தான், ஒன்று இவர் நம்ம முக்கியமான கேரக்டர் பிரியங்கா, அந்தின் ஒன்று பார்த்தீங்கன்னா ராஜு. ஸோ இவர் வந்து அவ்வளோ விஜய் டிவிக்கு ஃபெமிலியர்னு சொல்ல முடியாது. ஃபெமிலியர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியங்கா தேஷ்பாண்டே மட்டும்தான் அப்படின்னு. பிகாஸ் வந்து போன சீசனில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான். பிகாஸ் அது காரணம் சீசன் ஃபோரில் வந்து கோவிட் டைமில் ஸ்டார்ட் பண்ணது, அப்போ வந்து நிறைய பேர் கூப்பிட்டாங்க பட் கோவிட்னால வர முடியல, அதனால நம்ம ஷோ நடத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவிலேருந்தே பிடிச்சி உள்ளே போட்டாங்க எல்லாருமே. ஸோ இந்த வாட்டி பொறுமையாக பிளான் பண்ணி யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடலாம், யார் புதுசாக வந்து கண்டென்ட்ஸ் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி விஜய் டிவி வந்து தேடி கண்டுபிடிச்சி, ஏதோ யாருனே தெரியாது, மூஞ்சின்னு தெரியாது, இவங்க யாருனே தெரியாது, அப்படி இருக்கு அப்படி ஒரு கண்டென்ட்ஸாக வந்து இறக்கிருக்காங்க. யார் இவங்க, யாரா நீ, அப்படிதான் வந்து எல்லாருக்குமே ஃபீலாக இருக்கும். பிகாஸ் அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் தான் முக்காவாசி வந்திருக்கு, அதுவும் ஹையஸ்ட் கண்டஸ்டன்ஸ். இந்த வாட்டி 18 கண்டஸ்டன்ஸ் வந்து வந்திருக்காங்க. இது எப்படி வந்து நாமினேட் பண்ணி எப்படி எத்தனை பேர் வந்து ஒரு நாள் ஒரே டைமில் வந்து ரெண்டு பேர் தூக்குவாங்களா அப்படின்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. எப்படி வைல்ட் கார்டில் யார் வருவாங்க, ஸோ அப்படிலாம் வந்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்னும் வர வர எபிசோடில் வந்து எல்லாமே தெரியும் கிளியராக எப்படி இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது. ஸோ நாளையிலேருந்து பிக் பாஸ் 5 வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. 9:30 ஆரம்பிப்பாங்க. வழக்கம் போல் போனடியில் சொன்ன மாதிரி இந்த 9:30 டைம் வந்து எல்லாருக்கும் கடுப்பாக இருக்கும். பிகாஸ் சர்வைவர் பார்க்குறவங்களுக்கும் கடுப்பு, ஐபிஎல் வேர்ல்டு கப் வருது, அண்ட் தென் இந்த பிக் பாஸ். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக 9:30 டைம் வந்து இருக்குது. அதுலேயே போன வீட்டில் சொன்ன மாதிரி நான் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல, லைக் இப்போ சர்வைவருக்கு வந்து ஜிஃபைல பார்த்துடலாம் ஃப்ரீயாக, அதே மாதிரி நம்ம ஹாட் ஸ்டாரில் வந்து ஐபிஎல்லும் பார்த்துடலாம், பிக் பாஸும் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாலும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ நான் சொன்ன அந்த சேலரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான், எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு யாரோ என்கிட்ட சொன்னாங்களா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான். பிகாஸ் அவங்களோட கேரியரை வச்சு இவ்வளோ தர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், மேக்ஸிமம் வந்து 5 lakh தான் வந்து எல்லாருக்குமே இருக்குமே, அதுக்கு மேலே தாண்டவே தாண்டாது என்னோட கெஸ்ட் படி. ஏன்னா எல்லா போன வாட்டியும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க எவ்வளோ எவ்வளோ சேலரின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 lakh தான் வந்து எல்லாருக்குமே வந்து இருந்துச்சு. அதே 5 lakh தான் வந்து இந்த வாட்டியுமே இருக்கும். ஸோ அதே ப்ரைஸ் மணி தான், 50 lakh தான் வந்து ப்ரைஸ் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் மணியில் மாற்றமே கிடையாது. ஸோ அதை தவிர்த்து இந்த சேலரியாக எவ்வளோ நாள் எவ்வளோ டேஸ் வந்து அவங்க ஸ்டே பண்ணுறாங்களோ வீட்டில், ஸோ அது வந்து அவங்களுக்கு சேலரியாக பர் டே வந்து வந்துடும். ஸோ இந்த 18 கண்டஸ்லாம் சேர்ந்த கண்டஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. அடுத்த வேலை மீட் பண்ணுறேன். பை பை.